வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருப் திரு ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலிய ஜோசப், கெமல்டினா யூதாசகர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். தூயாவியின் ஆற்றலால் செயல்பட்டு வரும் உலக ஆயர்கள் மாமன்றம். திருத்தந்தை பிரான்சிஸ். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம். கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியில் புனித சவேரியார் இறையியல் நிறுவகம். 75வது ஆண்டு ஜூபிலி நிறைவில் சூறாவத்தை புனித சின்னத்திரேசால் ஆலயம். விரிவான செய்திகள். 16வது உலக ஆயர்கள் மாமன்றம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் 4ஆம் தேதி கடந்த புதன்கிழமை வத்திக்கான் நகரில் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. இவ் ஆயர்கள் மாமன்றம் குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ட்விட்டர் குறுஞ்செய்தியொன்றில், செவிமடுத்தல், புரிந்து கொள்ளல், இறை விருப்பத்தை நடைமுறைக்கு கொண்டு வருதல் என்பவற்றை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதே ஒருங்கிணைந்த பயணத்தின் அடிப்படை உண்மையில் காணப்படும் கருப்பொருள் என குறிப்பிட்டுள்ளார். ஒருங்கிணைந்து நடைபோடும் திரு அவைக்கு ஒன்றிப்பு, பங்கேற்பு மற்றும் மறைப்பணி என்ற கருப்பொருளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இவ் ஆயர்கள் மாமன்றத்தில் கருதினாள்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் உள்ளடங்கலாக 364 பேர் பங்கு பெற்று வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி திரு சரவணராஜா அவர்கள் குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் தொடர்ச்சியாக எதிர்நோக்கி வந்த அழுத்தங்கள் மற்றும் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக தனது பதவியை துறந்து அண்மையில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்நிலையில் அவர் மீது இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி பல சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை ஈடுபாட்டாளர்களும் மத குருக்களும் குரல் எழுப்பி வருகின்றார்கள். இதன் ஒரு செயற்பாடாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் 6ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒன்றில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் சட்டத்திறனிகள், சமூக ஆர்வலர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து தமது ஆதரவை வழங்கினர். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியில் புதிய கல்வியாண்டின் ஆரம்ப நிகழ்வும் புனித சவேரியார் இறையியல் நிறுவக அங்குரார்ப்பண நிகழ்வும் 2ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றன. கல்லூரியின் அதிபர் அருட்தந்தை கிருபாகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். தொடர்ந்து அன்றைய நாளுக்கான அரங்க நிகழ்வுகள் அங்கு இடம்பெற்றன. இந்நிகழ்வில் ரோமாபுரி ஊர்பானியானா பல்கலைக்கழக பணிப்புரையின் கீழ் கல்வி செயல்பாடுகளுக்காக மட்டும் தனித்துவமாக்கப்பட்டுள்ள புனித சவேரியார் இறையியல் நிறுவகத்தை யாழ் மறை மாவட்ட குரு முதல்வரும் நிர்வாக இயக்குநருமாகிய அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் அறிமுகம் செய்து ஆரம்பித்து வைத்தார். தொடர்ந்து கடந்த கல்வியாண்டில் சிறந்த முறையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதுடன் நடப்பாண்டிற்கான ஆரம்ப விரிவுரையை குருத்துவ கல்லூரியின் விரிவுரையாளர் அருட்தந்தை குயின்சன் பெர்னாண்டோ அவர்கள் ஒருங்கிணைந்த சூழமைவியல் எனும் தலைப்பில் நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் குருக்கள், துறவிகள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். சுனாகம் சூறாவத்தை புனித சின்னத்திரைசால் ஆலய வருடாந்த திருவிழாவும் ஆலயத்தின் 75வது ஆண்டு ஜூபிலி நிகழ்வும் 1ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன. பங்குத்தந்தை அருட்தந்தை ஆண்டனிபாலா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருநாள் திருப்பலியை யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியின் ஆரம்பத்தில் ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மணிக்கோபுரத்தை ஆயர் அவர்கள் ஆசீர்வதித்து திறந்து வைத்ததுடன் திருப்பலி நிறைவில் புதிய குவிமாடத்துக்கான அடிக்கலையும் நாட்டி வைத்தார். தொடர்ந்து 75வது ஆண்டு ஜூபிலி நிகழ்வு அங்கு நடைபெற்றது. யாழ் மறை மாவட்ட ஆயர் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ் மாகாண அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த திருத்தொண்டர் மற்றும் அருட்சகோதரருக்கான திருளைப்படுத்தல் திருச்சடங்கு 5ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை கொழும்புத்துறை புனித ஜூஜின் டி மெசனட் சிற்றாலயத்தில் நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருளைப்படுத்தல் திருச்சடங்கு திருப்பலியில் திருத்தொண்டர் கிரேஷியன் ரெமோஷன் அவர்கள் குருவாகவும், அருட்சகோதரன் ஜேம்ஸ் ராஜகுலேந்திரன் ராஜஜெனிஸ்டன் அவர்கள் திருத்தொண்டராகவும் திருளைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இருவரையும் யாழ் மறையலை தொலைக்காட்சி குழுமம் சார்பாக வாழ்த்துகின்றோம். யாழ் கரிதாஸ் கியூடெக் நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயற்றிட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சர்வதேச சிறுவர் தினம் 1ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்ட் ஜேம்ஸ் மகளிர் பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. நிறுவன இயக்குனர் அருட்தந்தை யூஎன் பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இயற்கையோடு இணைந்த நம் வாழ்வு எனும் தலைப்பில் ஓவிய போட்டியும், சமாதான நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சிறுவர்களுக்கான மகள் ஊட்டும் நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன்
ஓவிய போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் யூனிசெஃப் நிறுவன இணைப்பாளர் திருமதி சர்மினி அவர்கள் பிரதம விருந்தினராகவும், வலயக்கல்வி பணிப்பாளர் திரு ரவீந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் குருநகர் புனித யாகப்பிராலய உதவி பங்கு தந்தை ஆர்தந்தை ரெனால்ட், சென்ட் ஜேம்ஸ் மகளிர் பாடசாலை அதிபர் திருமதி ஜஸ்டின் கிறிஸ்டபெல் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர். முதியோர் தினத்தை முன்னிட்டு குளமங்கால் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு முதலாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் குளமங்கால் புனித சவேரியார் ஆலயத்திலும், மல்லாகம் புனித சதா சகாய அன்னை ஆலயத்திலும் காலை சிறப்பு திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டு முதியோர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வுகளும் நடைபெற்றன. தொடர்ந்து அன்று மாலை புனித சவேரியார் ஆலயம் ஒன்றலில் முதியோர் ஒன்று கூடலும் மகள் ஊட்டும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன. பாஷியூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய விழா 30ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழக அரங்கில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் பங்கு இளையோர் ஒன்றியத்தினரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைக்கோட்டை அன்பிய இயக்குனர் அருட்தந்தை ஜெயசுரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். இந்நிகழ்வில் வலய ரீதியாக கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் சமிக்கையில் நாட்டுக்கூத்தும் ஆற்றுகை செய்யப்பட்டு பலரது பாராட்டையும் பெற்றுக்கொண்டது. இளவாலை புனித கென்றியரசர் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட மாணவ தலைவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு 4ஆம் தேதி கடந்த புதன்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் அருட்தந்தை மைக் மயூரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருக்குடும்ப கன்னியர்மட முன்னாள் மாகாண முதல்வி அருட்சகோதரி சோபியா வெஸ்டியாம்பிள்ளை அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். இந்நிகழ்வில் 39 மாணவ தலைவர்களுக்கு சின்னம் சூட்டி வைக்கப்பட்டது. பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கரிதாஸ் வெனிக்யூடெக் நிறுவனத்தின் வாழ்வாதார நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு 6ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை மாங்குளத்தில் நடைபெற்றது. நிறுவன இயக்குனர் அருட்தந்தை சுபஜீவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பெண் தலைமைத்துவ குடும்ப பெண்களுக்கான ஒன்று கூடல் இடம்பெற்றதுடன் தொடர்ந்து சுழற்சி முறையிலான கடனுதவி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் 40 வரையானவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். யாழ்ப்பாணம் கரவட்டி திரிறுதிய கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு 21ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை விஜின்றஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இலங்கை பாடசாலைகள் சதுரங்க சங்கத்தினால் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை பெற்ற மாணவனான செல்வன் தீபன் கரிகணன் மற்றும் மாகாண மட்ட பாவுதல் போட்டியில் முதலிடம் பெற்று தேசிய மட்டத்துக்கு தெரிவாகியுள்ள மாணவி செல்வி மேரிசா ஜஸ்டின் பெர்னாந்து ஆகியோருக்கான கௌரவிப்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கோட்டக்கல்வி அதிகாரி திரு நற்குணலிங்கம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மாணவர்கள் மத்தியில் விற்றல் வாங்கல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி தரம் 3-4 மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட சந்தை நிகழ்வு 3ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் தலைமையில் பகுதி தலைவர் அருட்சகோதரி நிரஞ்சினி அவர்களின் வழிகாட்டலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பற்றியிருந்தனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மறை சாட்சிகளும் புனிதர்களுமான ஆயர் தியோனீசு தோழர்கள் மற்றும் மறை பணியாளர் புனித ஜோவான் லியோனார்ட் நினைவு நாள். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை திருத்தந்தை புனித 23ஆம் ஜோவான் நினைவு நாள். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை மறை சாட்சியும் திருத்தந்தையுமான புனித முதலாம் கலிஸ்து நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. வடமாகாண கல்வி திணைக்களத்தால் மாகாண ரீதியில் பாடசாலைகளுக்கிடையில் முன்னெடுக்கப்பட்ட சங்கீத போட்டி 30ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை பூநகரி மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் மண்டைதீவு ரோக்க வித்தியாலய மாணவிகளான செல்வி மரி ரொஷியா தனிசை போட்டியில் முதலாமிடத்தையும், செல்வி ஜெரால் துஷியந்தினி தனிப்பாடல் போட்டியில் 2ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டதுடன் குழுப்பாடல் போட்டியிலும் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டனர். இளையோர்கள் மத்தியில் சமூக ஊடகங்களுடனான ஈடுபாட்டை ஏற்படுத்தும் நோக்கோடு கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் யாழ் மறை மாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழுவின் ஒழுங்குபடுத்தலில் ஊடக பயிற்சி பற்றியொன்றை நடாத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
வருகின்ற 15ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மறைநதி கத்தோலிக்க ஊடகமய கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ள இப்பயிற்சி பட்டறையில் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வமுள்ளவர்கள் பங்கு பெற முடியும். தேசிய மறைக்கிழமை தினத்தை முன்னிட்டு ஊர்காவற்றை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு 24ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறையாசிரியர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் காலை திருப்பலியும் தொடர்ந்து மறைக்கிளி வார சிறப்பு நிகழ்வுகளாக சந்தை நிகழ்வு, த லயன் கிங் திரைப்பட காட்சிப்படுத்தல் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. தேசிய மறைக்கல்வி வாரத்தை முன்னிட்டு செம்பியன் பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி வார சிறப்பு நிகழ்வுகள் கடந்த வாரம் நடைபெற்றன. பங்கு தந்தை அருட்தந்தை டியூக் வின்சன் அவர்களின் தலைமையில் அருட்சகோதரி கிறிஸ்டினா அவர்களின் வழிநடத்தலில் கடந்த 24ஆம் தேதி ஆரம்பமாகிய இந்நிகழ்வுகளில் கடற்கரை விளையாட்டு, கலை நிகழ்வுகள், கள அனுபவ பயணம், நோயாளர் இல்ல தரிசிப்பு, தீப்பாசறை என்பன இடம்பெற்றன. தொடர்ந்து 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி தினம் மற்றும் சர்வதேச சிறுவர் முதியோர் தினத்தை சிறப்பிக்கும் நிகழ்வுகள் அங்கு இடம்பெற்றதுடன் செம்பியன் பற்று நல்லூர் பங்குகளின் மறைக்கல்வி மாணவர்களை இணைத்து பாசறை நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டது. மறைக்கல்வி தினத்தை முன்னிட்டு நல்லூர் புனித ஆசீர்வாத பெறாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஞானேந்திரன் அவர்களின் தலைமையில் மறையாசிரியர்களின் உதவியுடன் பங்கு இளையோரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து மறைக்கல்வி பரீட்சையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. இந்நாளை சிறப்பித்து அன்று மாலை விளையாட்டு நிகழ்வுகள் அங்கு இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் மறைக்கல்வி மாணவர்கள், மறையாசிரியர்கள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். தேவையில் இருப்போருக்கு உதவும் நோக்கில் யாழ் புனித அடைக்கல் எண்ணெய் ஆலய வின்செட்டி போல் சபையினரால் முன்னெடுக்கப்பட்ட சந்தை நிகழ்வு 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. புனித வின்செட்டி போல் தினத்தை சிறப்பிக்கும் முகமாக பங்கு தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பங்கு மக்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றினார்கள். சர்வதேச சிறுவர் மற்றும் முதியோர் தினத்தை முன்னிட்டு யாழ் புனித அடிக்கல் எண்ணெய் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வுகள் 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன. பங்கு தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் தலைமையில் பங்கு இளையோர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் காலை சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து மாலை கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை பிரையன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ் பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் திரு கந்தசாமி மனோகரன், J73 கிராம சேவையாளர் திருமதி கஜலட்சி, யாழ் கியூடை கரத்தாஸ் உறுப்பினர் திரு ஆண்ட்ரி ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்ததுடன் சிறுவர் தினத்தை முன்னிட்டு நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ரோக வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் தின நிகழ்வு 2ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. பாடசாலை முதல்வர் அருட்தந்தை ரோபின்சன் ஜோசப் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகள், மாணவர்களுக்கான நினைவு பரிசில்கள் வழங்கல், விளையாட்டு நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றன. கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு பாஸ்கரன், முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை, புனித வளன் முன்பள்ளி முதல்வர் அருட்சகோதரி கில்டா, முன்னை நாளாதிபர், பழைய மாணவர் சங்க இணைப்பாளர், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர். சர்வதேச சிறுவர் தினம் மற்றும் புனித சின்னத்தேசம்மாள் தினத்தை சிறப்பித்து இளவாலி புனித ஜூதா ததையு ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை எரிக் ரொஷான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 150 வரையான சிறுவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி ஆரோபணம் இளைஞர் இல்லத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு 1ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இளையோர் இல்ல இயக்குனர் அருட்தந்தை சசிகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சாவகச்சேரி பங்கு தந்தை அருட்தந்தை ஞானரூபன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், உத்திரபுரம் பங்கு தந்தை அருட்தந்தை போல் அனக்லிட் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். கலை நிகழ்வுகள், இராணுவத்தினரின் இசை நிகழ்ச்சி என்பன இடம்பெற்ற இந்நிகழ்வில் குருக்கள், துறவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு செம்பியன் பெற்று புனித பிலிப்பினேரியார் முன்பள்ளியில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு 2ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. செம்பியன் பெற்று பங்கு தந்தை அருட்தந்தை டியூக் வின்சன், அருட்சகோதரி கிறிஸ்டினா, செம்பியன் பெற்று ரோக்கத்தக்க பாடசாலை ஆசிரியர் திருமதி சிவமணி ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் சிறார்களுக்கான அன்பளிப்புகளும் வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு ரோக வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஆசிரியர் தின நிகழ்வு 6ஆம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை ரோபின்சன் ஜோசப் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பாடசாலை மாணவ தலைவி செல்வி தரணிகா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் ஆசிரியர்களுக்கான நினைவு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன.
புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் திரு ஜெயகாந்த் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் புதுக்குடியிருப்பு மறைக்கோட்ட முதல்வர் ஆர்த்தந்தி ஆண்டனி பிள்ளை, பழைய மாணவர் சங்க இணைப்பாளர் திரு இசுதோர் பெர்னாண்டோ, பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், அருட்சகோதரிகள், பழைய மாணவர், பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டனர். புனித வின்சென்டி போல் மற்றும் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஊர்காவற்றே புனித சூசியப்பர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு முதலாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெயரஞ்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அன்றைய திருப்பலியை புனித வின்சென்டி போல் சபையினர் சிறப்பித்ததுடன் தொடர்ந்து சிறுவர் தின நிகழ்வுகள் அங்கு இடம்பெற்றன. அருட்சகோதரி ஆசீர்வாதம் ஜாக்லின் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் சிறுவர்களுக்கான ஒன்று கூடல் இடம்பெற்றதுடன் அன்பளிப்புகளும் வழங்கி வைக்கப்பட்டன. பலவராயன்கட்டு புனித டொன்போஸ்கோ ஆங்கில பாடசாலையும் தொழிற்கல்வி நிலையமும் இணைந்து முன்னெடுத்த ஆசிரியர் மற்றும் சிறுவர் தின நிகழ்வு ஐந்தாம் திகதி கடந்த வியாழக்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. நிறுவன இயக்குனர் அருட்தந்தை மெல்வின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முழங்காவில் பங்குத்தந்தை அருட்தந்தை தயதீபன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், வலைப்பாடு பங்குத்தந்தை அர்த்தந்த லியான்ஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர். மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் ஆசிரியர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அர்த்தந்தை நதீப், அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். சர்வதேச ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு செம்பியன் பெற்று புனித பிலிப்பினேரியர் முன்பள்ளியில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு ஆறாம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை டியூக் வின்சன் மற்றும் அருட்சகோதரி கிறிஸ்டினா ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றன. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு நல்லூர் பாங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு முதலாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பங்குத்தந்தை அருட்தந்தை ஞானேந்திரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது. அன்றைய தினம் காலை திருப்பலியும் தொடர்ந்து கள அனுபவ சுற்றுலா நிகழ்வும் இடம்பெற்றன. நல்லூர் பங்கு சிறார்கள், மறையாசிரியர்கள் மற்றும் இளையோர்கள் செம்பியன் பெற்று புனித பிலிப்பினேரியார் ஆலயத்திற்கு கள அனுபவ பயணம் மேற்கொண்டு அங்கு நடைபெற்ற பாசறை நிகழ்வுகளில் பங்கு பற்றினார்கள். மன்னார் மறை மாவட்டம் தேவன்பட்டி, சிப்பியாறு, பாம்பு வழிகாட்டி, அந்தோனியார் திருத்தல கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அத்திருத்தல திறப்பு விழா மூன்றாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஜோசப் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலி நிறைவில் புனிதரின் திருச்சிரூப ஆசீர்வாதம் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கொழும்புத்துறை புனித சிவமாலை அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை நீக்கலஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முதலாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 22ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் 31ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை புனித பத்திரிசியார் கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை புனித சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி அதிபர் அருட்தந்தை கிருபாகரன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். மிருசுவில் பங்கிலுள்ள கச்சாய் புனித சிவமாலை அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை லோரன்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 7ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. 30ஆம் திகதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை செம்பியன் பெற்ற பங்குத்தந்தை அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை சாவகச்சேரி பங்குத்தந்தை அருட்தந்தை ஞானரூபன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய ஆவியின் ஆற்றலால் செயல்பட்டு வரும் உலக ஆயர்கள் மாமன்றம், திருத்தந்தை பிரான்சிஸ். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம். கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியில் புனித சவேரியார் இறையல் நிர்வாகம். 75ஆவது ஆண்டு ஜூபிலி நிறைவில் சூறாவத்தை புனித சின்னத்திரைசால் ஆலயம். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப், கெமல்டினா யூதாசேகர்.